எக்ஸலண்ட். இந்த சாப்டருடைய சம்மரியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா பணம் வளர்ப்போம் பார்த்தோம், அதாவது மினிமல் அக்கௌண்டிங் நாலேஜு. ஸோ பணத்தை எப்படி வந்து நம்ம சேஃப்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு பணத்தை எப்படி பட்ஜெட் பண்ணி செலவு பண்ணுறது, எப்படி அக்கௌண்டிங் பண்ணி அதை எப்படி ரிவ்யூ பண்ணுறதுங்கிறதெல்லாம் பணம் வளர்ப்போம் அப்படிங்கிற தனி கோர்ஸில் இருக்குது, அதை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு முக்கியமான ஒன்றா இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாவது நம்ம ப்ராடக்டை பற்றி நம்ம சர்வீஸை பற்றி நம்ம சொல்கிற அளவுக்கு இங்கிலீஷ் திறமையை நம்ம வளர்த்துக்கணும், அதை நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் டூ இட் டு லேர்ன் இட். நம்ம என்ன தான் படித்தாலும் அது நம்மளுடைய உண்மையான அறிவு ஆகாது. எப்போ நம்ம ஒரு வேலையை இறங்கி செய்கிறோமோ அப்போ தான் அதை பற்றி முழுமையான அறிவு கிடைக்கும். அப்படி இல்லாமல் ஆஃபீஸில் உக்காந்து சும்மா டைப் அடிக்கிற வேலை மட்டும் பார்க்கறதுனா இது தேவைப்படாது. ஆனால் நம்ம வந்து ஒரு தொழில், ஒரு ப்ராடக்டை உருவாக்கணும், ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்கணும், அப்படி ஒரு தொழிலை நம்ம உருவாக்கணும் அப்படிங்கும்போது நம்ம கண்டிப்பாக அதில் இறங்கி வேலை செஞ்ச அனுபவம் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு உதவும். ஸ்டேக் ஹோல்டர்ஸ்ன்றதை பற்றி பார்த்தோம். கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு சப்போர்ட்டிங் பீப்புளை ரெடி பண்ணிக்கிட்டே வரணும். யாரையும் இக்னோர் பண்ணக்கூடாது. எந்தெந்த சந்தர்ப்பத்திலலாம் நம்மளால் உதவி செய்ய முடியுமோ அந்த மாதிரி உதவி செஞ்சு நிறைய பேரை நம்ம தக்க வச்சுக்க முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்மக்கிட்ட திறமை இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனால் நம்மளுடைய முன்னேற்றம் அப்படிங்கிறது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய சப்போர்ட்டால் மட்டும்தான் நம்மளுடைய முன்னேற்றம் இருக்கும். அதனால் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படிங்கிறவங்கள நம்ம கண்டினியூஸாக பில்டு பண்ணோம். அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸில் குறிப்பிட்ட ஒரு 4-5 பேரை எடுத்து நம்மளுடைய மாஸ்டர் மைண்ட் குரூப் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். முக்கியமான டெசிஷன் எடுக்கும்போது நம்ம அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸையும் கூப்பிட்டு நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அது நமக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 10வதுக்கு அப்புறம் 8 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறத தயவு செஞ்சு குறைச்சிக்கோங்க. ஒரு 8 மணி நேரம் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம், அது வேறு வழியே இல்லை, இந்த சொசைட்டியில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை சகிச்சிக்கலாம். மீதி நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேறு விதத்தில் வேறு புத்தகங்களை படிக்கிறதோ, ஏதாவது செயல்முறையில் ஏதாவது வந்து ஒரு வேலை பண்ணுறதோ, இந்த மாதிரி நிறைய பண்ணினோம் அப்படின்னம்னா தான் சரியான ஏஜ் அப்படிங்கிறது நம்ம 16 வயசுலேயே வேலை செய்ய ஆரம்பித்து ஒரு 20 வயசு வரைக்கும் ஒரு அனுபவத்தை இதை அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணால் ரொம்ப இளமையாக இருக்கும்போதே, எனர்ஜி இருக்கும்போதே நம்மளால் பிஸ்னஸில் ஜெயிக்க முடியும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அது சப்போஸ் இப்போ 21 வயசில் தான் நம்ம பிஏ முடிக்கிறோம், அதனால் அதை அவாய்ட் பண்ண முடியலைனாலும் முடிஞ்ச அளவுக்கு 21 வயசு வரைக்கும் ப்ராக்டிக்கலாக சைட் பை சைடாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வளர்த்த பார்க்கணும். அப்போ தான் ஒரு வருஷம் 2 வருஷம் கழித்து ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ் பற்றி பார்த்தோம். நம்ம நினைக்கிறது எல்லாமே சரின்னு தான் நம்ம எப்போவுமே நினைக்கிறோம், இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி எப்போவுமே இருந்ததில்லை. ஸோ அதனால் என்ன நம்ம பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு மேஜர் டெசிஷனுக்கு அப்புறமும் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் த்ரெட்ஸ், இந்த அனாலிசிஸை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு விஷயத்தை பற்றி 360 டிகிரியிலையும் நம்ம வந்து அதை திங்க் பண்ணி அந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என்ன சொல்யூஷன்றதையும் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த வேலையில் இறங்கும்போது கண்டிப்பாக மேஜர் ப்ராப்ளத்திலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் ஒன்ஸ் நம்ம இந்த வேலை தான் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணும். ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம என்ன பொசிஷனில் இருப்போம் அப்படின்னு ஒரு அப்ராக்சிமேட் ப்ரொஜெக்ஷன் வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதை வந்து ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த ப்ரொஜெக்டட் இன்கம் அப்படின்றது வரும். ஸோ இதை பேஸ் பண்ணி இதை ஒரு கைட்லைனாக வச்சுக்கிட்டு இதை அச்சீவ் பண்ண முயற்சி பண்ணுறது தான் நம்மளுடைய பிஸ்னஸாக இருக்கும். பட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக கரெக்டாக பண்ண முடியுமா சார் அப்படின்னா அதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே உதவும். சரியான நேரத்தில் யார் எந்த வேலையை பண்ணணும், எப்படி வந்து அதை வந்து முடிஞ்சிருச்சா இல்லையான்றதை வெரிஃபை பண்ணுன்றதை ஆக்ஷன் பிளானிங் மூலமாக நம்ம வந்து வெரிஃபை பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதே மாதிரி ஒருத்தராக ஒரு வேலையை செய்யும்போது கண்டிப்பாக நல்லபடியாக செஞ்சிட முடியும். மல்டிபிள் பீப்புள் வரும்போது நம்ம என்ன தான் சம்பளமே கொடுத்தாலுமே கூட நம்ம எதிர்பார்க்குற
வேலை நடக்காமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இது எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தெரிஞ்சிட்டிங்கனாவே இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாஸ் இல்லாத ஒரு பிஸ்னஸை நம்மளால் உருவாக்கிக்க முடியும். சரி, இருந்தாலும் களவும் கற்றும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன அப்படின்னா, இப்போது டிரைவிங் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய டிரைவிங் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல இப்படி தான் பிஹேவ் பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அந்த மாதிரிலாம் இருக்கலாம். பட் எதிரில் வர்றவர் குடிச்சிட்டு கண்ணா பின்னானு ஓட்டிகிட்டு வர்றாருன்னு வச்சிங்களேன், அங்கேயும் நம்ம அதே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணோம்னா நேராக அந்த காரில் போய் இடிச்சிருவோம். அந்த மாதிரியான டைமில் நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி போய் நம்மளை காப்பாற்றிக்க வேண்டியிருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு மிகப்பெரிய போர்க்களம் மாதிரி. நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ண வர்ற ஒவ்வொருத்தரும் அவங்க நினைக்கிறத சாதிக்கணுன்ற எண்ணத்தோடு தான் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க அதுக்காக எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவாங்க. நம்ம ஒருத்தரை ஏமாற்ற வேண்டாம், பட் நம்ம ஏமாந்துருவோன்னு தெரிஞ்சதுன்னா அதிலிருந்து வெளியே வர்றதுக்காவது நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சிருக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை அடுத்த சாப்டரில் நம்ம பார்க்கலாம். வாங்க, தேங்க்யூ. எக்ஸலண்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், குறிப்பாக உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. மேலும் எங்களுடைய அனைத்து கோர்ஸ் என்னென்ன வச்சுருக்கோன்றதை பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனை கண்டிப்பாக படிங்க. தேங்க்யூ.